வணக்கம், வெல்கம் டு அம்மாத்தா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுதானியம் வச்சு எப்படி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் சிறுதானியத்தில் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம், எந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது கிடையாது. சோளம் 100 கிராம் எடுத்திருக்கோம். பாருங்கள், சோளம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கம்பு 100 கிராம் எடுத்திருக்கோம். கம்பு கூட ராகி 100 கிராம் எடுத்திருக்கோம். எல்லாமே 100 கிராம் தான் நான் எடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கோதுமை 100 கிராம் எடுத்திருக்கோம். பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் சேர்ந்து 100 கிராம் எடுத்திருக்கோம். மட்டை அரிசி 50 கிராம் எடுத்திருக்கோம். முந்திரியும் பாதாமும் சேர்ந்து 50 கிராம். 5 ஏலக்காய் எடுத்திருக்கோம். இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். இதை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றொன்னா தனித்தனியாக ஃப்ரை பண்ணணும், எதுக்குமே ஆயில் சேர்த்தக்கூடாது. பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் முதலே பொரிஞ்ச கடலை தான், அதனால் நம்ம லைட்டாக சூடானோன்னு எடுத்துடணும். ரொம்ப நேரம் வறுத்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கோதுமை, கம்பு, ராகு எல்லாம் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி தனித்தனியாக ஆற வச்சு தான் அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கோதுமை, கம்பு, ராகி, சோளம் இது எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தரக்கூடியது. கம்பில் வந்துட்டு வைட்டமின் ஏ இருக்குது, கரோட்டின் இருக்குது, லைசின் இருக்குது. இது வந்து தோலுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. அது மாதிரி ராகிலையும் வந்து கால்சியம் மிக அதிக அளவில் இருக்குது. சோளத்தில் புரதச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே இருக்குது. இது நம்ம சேர்த்துறது எல்லாமே இயற்கையாக வரக்கூடியது, ரொம்ப நல்ல ஹெல்த் தரக்கூடியது தான். இப்போ பாருங்கள், அரிசியில் வந்துட்டு நம்ம மட்டை அரிசி சேர்த்துலாம், சிகப்பரிசி சேர்த்துலாம், கருப்பரிசி சேர்த்துலாம். எந்த அரிசி கிடைக்குதோ நம்மளுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துக்கு சேர்த்துற அரிசி கூட சேர்த்துலாம். நான் அதை விட இந்த கருப்பரிசி சிவப்பரிசியெல்லாம் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். அரிசி வந்து நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒன்றொன்னே தனித்தனியாக தான் வறுக்கணும், தனித்தனியாக தான் ஆற வைக்கணும். பாருங்கள், இப்போது சோளம் வறுத்துட்ருக்கு. சோளம் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் பொறி பொறியாக வந்துடும். அது வந்து பொறி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். பொறிக்கிறதுக்கு ஆரம்பிக்க பாருங்கள், பொறி பொறியாக வருது. இந்த டைமில் நம்ம எடுத்துடணும், ரொம்ப பொறியறக்கூடக்கூடாது. இப்படி இப்படி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக பொறிஞ்சிருக்கு. இப்போ பொறி ஆரம்பிக்கணும், விட்டோம்னா பொறிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி எடுத்துடணும் நம்ம. இப்போ நம்ம கம்பும் அதே மாதிரி தான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொறியறக்க ஆரம்பிக்கும்போது நம்ம எடுத்துடணும். இது வந்து நம்ம கடையில் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வாங்கும்போது ரொம்ப மிக அதிக விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதில் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸில் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்லேயே இயற்கையான முறையில் ஈஸியாக தயார் பண்ணலாம், அதிக செலவும் ஆகாது, ரொம்ப ஹெல்த்தான ட்ரிங்க்ஸ் கூட. பாருங்கள், இப்போது எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு, தனித்தனியாக ஆற வச்சுருக்குது. எல்லாமே ஆற வச்சுருக்குறோம். இதில் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது பாதாம் முந்திரி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மித்தது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் அரைக்கணும். பாதாம் முந்திரி வந்து இது கூட கலந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஜலிக்கும் போது அந்த பாதாம் முந்திரி வந்து கொஞ்சம் பெருவெட்டாக இருக்கும், அதனால் அது வந்து வேஸ்டில் போயிடக்கூடாது. அதனால் நம்ம அதைய தனியாக தான் அரைக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை, நிலக்கடலை அதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு தான் அரைக்கணும். சூடாக இருக்கும்போது அரைச்சிடக்கூடாது. அப்புறம் அரைக்கும்போது நம்ம கைப்படாமல் பார்த்துக்கணும், முடிஞ்சளவு கைப்படாமல் பார்த்துக்கணும். ஏலக்காய் 5 போடுறோம். ஏலக்காய் இதுக்குன்னா நல்லா நறுமணமாக இருக்கும், நமக்கு கமகமன் மணமாக இருக்கும், எல்லோரும் நம்ம விரும்பி சாப்பிடுவோம். அப்புறம் அந்த ஏலக்காய் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். நம்ம அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அந்த ஏலக்காய் யூஸ் ஆகும். பாருங்கள், பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாமே நமக்கு ரொம்ப ஹெல்த்தானதாக நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது பாதாம் முந்திரி தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு இப்படி அரைச்சி ஜலிக்கிறதுன்னு பார்த்துக்குவோம். சாதாரணமாக எல்லா மாவும் அரைக்கிற மாதிரி தான், இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி அது நல்லா ஆறி இருக்குதான்னு பார்த்துக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சூடெல்லாம் எல்லாமே ஆறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அது ஜலிச்சு எடுத்துட்டு அது கூட அதுக்கப்புறம்தான் பாதாம் முந்திரி அரைச்சி அதையும் அது கூட சேர்த்தணும். இப்போ நம்ம பாலில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். 2 ஸ்பூன் யூஸ் பண்ணி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து நம்ம ட்ரிங்க்கு காலையில் பாலில் காப்பி, டீ காப்பிக்கு பதிலாக குடிக்கலாம், ஈவினிங் குடிக்கலாம். ஸ்போர்ட்ஸுக்கு போகிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, எல்லாத்துக்கும், பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு. இது கால்சியம் எல்லா சத்து, வைட்டமின்ஸ் எல்லா சத்துமே இதில் இருக்குது. அதனால் பயப்படாமல் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தான ட்ரிங்க்ஸ் இது, ஈஸியாக செய்யலாம். நம்ம இந்திய நாட்டிலேயே கிடைக்கக்கூடிய எல்லா, அதாவது என்ன சொல்ல, சிறுதானியங்கள், எல்லா சிறுதானியங்களும் கலந்து ஈஸியாக செய்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா செஞ்சு பார்த்துட்டு
நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்துட்டு அங்கங்கே நம்ம பாதாம் முந்திரி எல்லாம் தனித்தனியாக நிற்கும், அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், வேஸ்ட் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை பாருங்கள், இப்போ நல்லா ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணியாச்சு. இது எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம், இது கெட்டு போகாது. ஒரு ஸ்பூன் எடுத்து, ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தி கொடுக்கக்கூடியது.